ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கலைஸ் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை, அதாவது வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வாழைக்காயை ஒரு 4-5 எடுத்திருக்கேன். இது சின்ன சின்ன சைஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காயை கட் பண்ணும்போது கை வந்து கருப்பாக பிடிக்கும். அதுக்காக நீங்கள் எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணுங்க. கையில் கருப்பு பிடிக்காது. மிளகாத்தூள் ஒரு 3-4 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு. உளுந்து 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லித்தழை, இதெல்லாம் ஃபைனலாக போடுறதுக்கு. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்க இந்த வாழைக்காயை இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஊற வைக்கணும். 1 hour ஊற வைக்கணும். நான் அது எப்படின்னு உங்களுக்கு பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் இந்த மாதிரி கிளறி வச்சுருக்கேன். இது 1 hour ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது 1 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க, அப்போதான் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கடுகு, பொரியட்டும். சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, மோர் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கடுகு பொரியட்டும் பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுந்து, உளுந்து 1 ஸ்பூன், இது கொஞ்சம் சிறக்கட்டும். கருவேப்பிலை பாருங்க, 1 hour ஊறி இருக்கு. இந்த மிளகாய் ஃப்ளேவர் எல்லாம் இதில் இறங்கி இருக்கு. அதுக்காக தான் நம்ம 1 hour ஊற வைக்கிறோம். நம்ம இதில் போட்டலாம். முதுவாக கிளறி விடலாம். இது நல்லா எண்ணெயில் வதங்கணும். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் இது செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கருவேப்பிலை நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். கிளறி விடணும். இது எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா இது எண்ணெயில தான் வதங்கணும், தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க வாழைக்காய் ஃப்ரை. பாருங்க, இந்த அளவுக்கு லைட் ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலாக மல்லித்தழை,
கருவேப்பில கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கலைஸ் ஃபுட் கோர்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.